அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பெருநாள் தொழுகை வந்து திடல் அல்லாத இடங்கள், அதாவது மஸ்ஜிதுகளில் வந்து தொழ முடியுமா? இதற்கு வெயில் காரணமாக இருக்கிறன்ற அமைப்பில் ஒரு சகோதரர் வந்து, அதாவது காலநிலையை கருத்தில் கொண்டு ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள், சல்லு கமா ராயித்து முனி சல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழக்கண்டீர்களோ நீங்கள் அவ்வாறு நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகையாக இருந்தாலும் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அதே போன்றுதான் நாங்களும் தொழ வேண்டும் என்று கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் திடலில் தான் தொழுதியிருக்கிறார்கள், மஸ்ஜிதுகளிலே தொழவில்லை. அப்போ இந்த திடலிலே தொழுகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற சிறுவர்கள், முதியவர்கள், அடுத்ததாக ஹைலோடு அதாவது தொழ முடியாத பெண்கள் இவர்களை கூட அந்த திடலில் வந்து அமைந்து கொள்ளுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதுக்கான காரணம் என்னவென்றால், அந்த தினத்தில் எல்லோரும் அந்த இடத்தில் கூட வேண்டும் என்கிற ஒரு ஹிக்மத்தின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அதனால் வந்து நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தான் அந்த தொழுகையை தொழச் சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் திடலில் தான் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி வாசல்களில் தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமாக இருந்தால், உதாரணமாக ஒரு நிர்பந்த நிலை இருக்கிறது, மழை பொழிகிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்படி மழை பொழிகின்ற ஒரு சூழல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் வந்து மஸ்ஜிதிலே தொழுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலநிலையில் உதாரணமாக வெயிலை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வெயில் என்று சொல்லக்கூடிய அல்லது சூடு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் என்கின்ற படியினால்தான் நேர காலத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். அப்போ சுபவுக்கு பின்னாலுள்ள ஒரு குறுகிய ஒரு காலப்பகுதிக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தொழுதிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் தொழுவோமாக இருந்தால் இந்த சூரிய வெயில் போன்ற காரணிகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது இந்த தொழுகையின் மூலம் முடங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எனவே இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் நாங்கள் வந்து நிர்பந்த ஒரு நிலை தவிர நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் நாங்கள் தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொழுகையில் வந்து திடலில் தான் தொழ வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை தவிர நாங்கள் வேறு எந்த ஒரு வியாக்கியானமும் கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.